முகத்தை வெளிப்படுத்தாமல் சாமர்த்தியமாக செய்யக்கூடிய சைபர் குற்றங்கள் பலரது வாழ்க்கையை சகட்டு மேனிக்கு நாசம் செய்து வருகின்றன. அதிலும் வெளி மாநிலங்களைச் சேர்ந்தவர்களை பெரும்பாலும் சைபர் குற்றங்களில் ஈடுபடுவதால் அவர்களை பிடிப்பது என்பது போலீசாருக்கு பெரும் சவாலாகவே இருக்கிறது. இந்நிலையில் வெளிமாநில குற்றவாளிகளை மடக்கி பிடிக்க இந்தியா முழுவதுமுள்ள போலீசாரை ஒருங்கிணைக்கும் வகையில் வெப் போர்ட்டல் துவக்கப்பட உள்ளது. இங்கே அங்கே என்றில்லாமல் இணையதளம் மூலம் நடைபெறும் குற்றங்கள் எங்கெங்கும் பெருகி பலரது வாழ்க்கையை நாசமாக்கி வருகிறது. இந்த குற்றங்களை தடுப்பதெப்படி? கைது செய்யப்படும் குற்றவாளிகள் நேக்காக தப்பிப்பதை தடுப்பது எப்படி என்பது குறித்து மாநில சைபர் குற்றத்தடுப்பு பிரிவு காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் விளக்கம் அளித்தார். சென்னை அசோக் நகரில் உள்ள மாநில இணையவழி குற்ற தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் தற்போது வரை சைபர் கிரைம் தொடர்பாக 62,767 புகார்கள் வந்ததாக கூறினார். இதில் தொடர்புடைய 486 குற்றவாளிகளை சைபர் கிரைம் போலீசார் கடுமையான போராட்டத்திற்கு பிறகு கைது செய்ததாக தெரிவித்தார். கடந்த 1.5 ஆண்டுகளில் 175 கோடியே 19 லட்சம் ரூபாய் வரை மக்கள் பறிகொடுத்ததாகவும், அதில் 9 கோடியே 8 லட்சம் ரூபாய் மீட்கப்பட்டு உரியவர்களிடம் திருப்பி ஒப்படைக்கப்பட்டதாகவும் கூறினார். 2021 வரைக்கும் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 62,670 வழக்குகள் பதிவு செஞ்சுருக்கோம். அதில் வந்து கிட்டத்தட்ட பண இழப்பு வந்து 175 கோடி. அதில் அதில் கிட்டத்தட்ட 33 கோடிக்கு வந்து நம்ம வந்து வங்கி கணக்காக முடக்கியிருக்கோம், வங்கி கணக்காக முடக்கி வச்சுருக்கோம். அதில் 9 கோடி வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம். சிலதெல்லாம் வந்து ஒரு ப்ராசஸில் இருக்குது, அது திருப்பியும் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இமீடியட்டாக மக்களை பொறுத்த வரைக்கும் எப்போ ஏதாவது ஒரு செயல் மாற்றி அதாவது இழப்பு ஏற்பட்டுச்சுனாக்கா இமீடியட்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கனாக்கா எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து அந்த வங்கி கணக்கெல்லாம் முடக்கிட்டு அதை திருப்பி கொண்டு வரதுக்கு நம்ம நடவடிக்கை எடுக்கலாம். 30% புகார்கள் இணைய வழி மோசடியில் பணத்தை இழந்தவர்களிடமிருந்தே வந்துள்ளன என்றும் மாநில சைபர் குற்றத்தடுப்பு பிரிவு காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் தெரிவித்தார். இணைய வழி மோசடியில் பணத்தை இழந்தோர் உதவி எண்ணான 1930 அழைத்து உடனடியாக தெரிவிக்கலாம். அல்லது www.cybercrime.gov.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவும் தொடர்பு கொண்டு கூறலாம். இதன் மூலம் இழந்த பணத்தை மீட்டுத்தர தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். ஃபினான்ஷியல் ஃப்ராட்ஸ் தான் அதிகமாக நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 30 விழுக்காடுகள் வந்து ஃபினான்ஷியல் ஃப்ராட் தான் நடந்துட்டு இருக்கு. இப்போ சமீப காலமாக அந்த பாஸ் கேம்னு சொல்கிறோம் நம்ம, அதில் வந்து ஒரு மேலதிகாரி வந்து கீழதிகாரிகிட்ட ஒரு மெசேஜ் கொடுத்து வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமாக கொடுத்து ஒரு கிஃப்ட் கார்டு வாங்கி கொடுங்க, அது மாதிரி குற்றங்கள் நடக்குது. அதே மாதிரி இபிலேருந்து ஒரு மெசேஜ் வர மாதிரி இமீடியட்டாக நீங்கள் பணம் கட்டலை, இமீடியட்டாக வந்து கட்டலைன்னா நீங்கள் வந்து உங்களுடைய இதை வந்து மின் இடைப்பாக துண்டிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் அனுப்புறது, அது மூலிமா வந்து பணம் கட்ட சொல்லி ஒரு நிர்பந்திச்சு நிறைய பேர் அதில் ஏமாந்துருக்காங்க. அதே மாதிரி யூஸ்வலாக இந்த பேங்க்கு கேஒய்சி நம்ம செக் பண்ணுறோம், அதனால் உங்கள் பர்டிகுலர்ஸ் கொடுங்கன்னு சொல்லி இந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுடைய தரவுகளை வாங்கிட்டு அதை ஏமாந்துற இது நடந்துகிட்ருக்கு. 1930, அதாவது இணையவழி குற்றங்களில் பண இழப்பு ஏற்பட்டால் இமீடியட்டாக வந்து இந்த நம்பருக்கு கால் பண்ணி சொன்னாங்கனாக்கா அது வந்து நம்மளுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் வரும். இங்கே தமிழ்நாட்டிலேருந்து எங்கே கால் பண்ணாலும் நம்ம ஹெட் குவார்ட்டர்ஸ் சென்னையில் இருக்க ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு அந்த கால் வந்து லேண்ட் ஆகும். நம்ம இதில் வந்து எஸ்ஐஸ் அண்ட் போலீஸ் வந்து 24 hours ரொட்டேஷன் ஷிஃப்ட்டில் வராங்க. அவங்க அந்த கால்ஸ் இங்கே வந்த உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா அந்த பர்டிகுலர்ஸ்லாம் வந்து யார் கால் பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட வாங்கிட்டு அதை வந்து இணையத்தில் வந்து பதிவேற்றம் பண்ணிடுவாங்க. அது பதிவேற்றம் பண்ண உடனே ஒன்று வந்து நம்ம சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷனில் டிஸ்ட்ரிக்டில் இருக்க சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன் இமீடியட்டாக அந்த தகவலுக்கு போய் வரணும். அதே மாதிரி எந்த பேங்க் எந்த பரிவர்த்தனை நடந்திருக்கோ பண பரிவர்த்தனை எங்கே நடந்திருக்கோ அந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனோ இல்லை பேங்க்கோ வந்து அவங்களுக்கு ஒரு மெசேஜ் போயிடும். ஸோ இமீடியட்டாக வந்து அவங்க ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இணைய வழி குற்றங்களில் ஈடுபடும் நபர்களில் 90% வெளி மாநிலம் அல்லது வெளிநாட்டில் இருக்கின்றனர். எனவே குற்றவாளிகளை நெருங்குவதிலும் பணத்தை மீட்பதிலும் போலீசாருக்கு பெரும் சிரமம் ஏற்படுகிறது. குறிப்பாக வெளி மாநிலங்களில் உள்ள சைபர் குற்றவாளிகளை எளிதாக பிடிக்கும் வகையில் இந்தியா முழுவதும் உள்ள போலீசாரை ஒருங்கிணைக்கும் வகையில் வெப் போர்ட்டல் எனப்படும் இணையதளம் முகப்பு துவக்கப்பட உள்ளது. அந்தந்த மாநில போலீசார் உதவியுடன் இணைய வழி குற்றவாளிகளை எளிதில் நெருங்கலாம் என்றும் மாநில சைபர் குற்றத்தடுப்பு பிரிவு காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்தார். 90 விழுக்காடுகள் வந்து குற்றவாளிகள் எப்பயுமே வந்து வேறொரு மாநிலத்திலோ இல்லை வேறு நாட்டில் தான் இருக்காங்க.
ஸோ அப்போது வந்து நம்ம இங்கேருந்து போயிட்டு ஒரு அரெஸ்ட் பண்ணுறதோ இல்லை அந்த பணத்தை வந்து திரும்பி கொண்டு வரதோ வந்து சவாலாக இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து ஐபோசின்னு ஒன்று இருக்குது, இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர். அவங்க என்ன பண்ணால் ஜாயின் இன்வெஸ்டிகேஷன் சென்டர் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதில் வந்து எல்லா மாநிலத்துலேருந்தும் இருப்பாங்க. இப்போ சப்போஸ் நம்ம இங்கேருந்து ஒரு பீகார் ஒரு இஷ்யூ இருக்குது, ஒருத்தர் படிக்கணும்னா அவங்க நம்ம அந்த போர்ட்டலில் வந்து போட்டோம்னாக்கா அது வந்து அவங்க வந்து கொஞ்சம் ஆக்ஷன் எடுத்து நமக்கு சொல்லுவாங்க, நம்ம போய் செக்யூர் பண்ணிட்டு வரலாம். இதை வந்து க்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் அது வந்து இதுக்கு வரல, ஒரு சில மாநிலத்தில் மட்டும் தான் இருக்குது. ஃபுல்லாக வந்து நம்ம இந்தியாவில் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி அந்த ஒரு ஜாயின் இன்வெஸ்டிகேஷன் போர்ட்டலில் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதத்தில் வந்துடும். வந்துச்சுனாக்கா நம்ம வந்து ஒவ்வொரு மாநிலமே வந்து ஒவ்வொரு வாட்டியும் நம்ம அங்கே போக வேண்டிய அவசியம் இருக்காது. தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.